ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 30ஆம் தேதி பிளவாண்டு ஆவணி 14ஆம் நாள் தேய்பிறை அஷ்டமி இன்றைக்கு நேற்று இரவு 11:58 முதல் நாளை அதிகாலை 1:57 வரை கோகுலாஷ்டமி இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை கோகுலாஷ்டமி அதுவும் கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான தினம். இன்றைக்கு அவருடைய திருநாள். ஆகையால் அனைவரும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்கள். சூரிய உதயம் 6:04, திதி இன்று முழுவதும் அஷ்டமி, யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:48 வரை மரண யோகம். நட்சத்திரம் இன்று காலை 7:48 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோஹிணி. சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், துலாம் ராசி என்பவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி என்பவர்கள் எண்ணிய செயல்பாடுகளில் முழுமையுடன் ஈடுபாட்டுடன் செயல்படுவீர்கள். புதுவிதமான பயிற்சிகளில் ஆர்வம் ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கையின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். நண்பர்களிடம் பேசி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சக பணியாளர்களால் ஆதாயம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். குறிப்பாக மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு வரன் அமையக்கூடிய தினம். வரன் இவ்வளோ நாளாக வராமல் இருந்தால் ஒரு சில வரன்கள் வரும். அதில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன்கள் அமையக்கூடிய ஒரு அற்புத நாளாக தென்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் செய்யுங்கள். நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடக்கும். ரிஷபராசி அன்பர்கள் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். வெளியூரிலிருந்து புதிய வேலைகள் தொடர்பான செய்திகள் கிடைக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்ப்புகளின் தன்மைகளை அறிந்து வித்தியாசமான செயல்முறைகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் இப்பொழுது உங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல வரனாக அமையும். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பிடித்து கொள்ளுங்கள். நன்மைகள் உங்களுக்கு அதிக அளவில் நடக்கும். மிதுன ராசி அன்பர்கள் திருத்தல பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். குடும்பத்தில் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடர்பான முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் ஈடேறும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகம் ஏற்படும். வாய்ப்புகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுன ராசி புனர்பூசம் த லேட் மேரேஜ் ஆகக்கூடிய பெண்கள் தயவு செய்து ஜாதகம்லாம் பார்க்காம நல்ல வரன் அமைதுன்னா நல்ல பயனாக இருந்தால் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த ஜாதகத்தை பார்த்து சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ இருக்கிற பெண்கள் குறிப்பாக 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. நிறைய ஜாதகங்கள் வருது ஆனால் செட் ஆக மாட்டேங்குது. நல்ல வரன் கூட தட்டி போகுது.
என்ன காரணம்னா 5 digit சேலரி கேட்குறாங்க, அதுலேயும் 2 வருஷம்தான் வயசு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆண் மகன்கள் வரதட்சணை கேட்குற காலம் போயிட்டு இப்போ பெண்கள் வந்து ஒரு ரெடிமேடு மாப்பிள்ளை, அதாவது ரொம்ப ஹைஃபையாக இருக்கணும், கார் வச்சுருக்கணும், பங்களா வச்சுருக்கணும், அவன் 5 digit சேலரி வாங்கணும், 2 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் இருக்கணும், இது மாதிரியே இருந்தால் தான் நான் திருமணம் பண்ணி கொள்வேன்னு சொல்லி பெண் சொல்கிறாளோ இல்லையோ, பெண்களை பெற்ற அம்மாக்கள் சொல்லுகின்றனர். இது கண்கூடா நடக்கிறது. அதனால் சில பேருக்கு நான் என்ன, நீங்கள் வந்து ஒரு அறிவுரையாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் வருது, பொருத்தம் பார்த்தா பொருத்தம் இருக்கும், ஆனால் திருமணம் பண்ண மாட்டாங்க. கேட்டால் அவங்க நினைக்கிறது பையன்கிட்ட இல்லை அப்படின்றாங்க. சில விஷயங்கள் என்னென்னா, சில இடத்துல விட்டு கொடுத்து போகணும். பெண்களை பெற்ற பெற்றோர்கள் உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று அதையெல்லாம் வைத்து நீங்கள் வாழாத ஆசையை வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் பெண் பிள்ளையை காலாகாலத்தில் திருமணம் செய்து கொடுங்கள். அப்பொழுது தான் ஒரு 20 இயர்ஸ் கழித்து அந்த பொண்ணு ஆரோக்கியமாக இருக்கும்போதே அவங்க பிள்ளையை பார்க்க முடியும். சிலதெல்லாம் சில பேருக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ எல்லாருமே மணி மைண்டடாக போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நல்ல வரன் அமைது அப்படின்னா அந்த வரனை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, பயணங்கள் தொடர்பான செயல்களில் காலதாமதம் உண்டாகும். தொழிலில் வாடிக்கையாளர்களிடம் அமைதியுடன் நடந்து கொள்ளவும், செய்யும் பணிகளில் பதற்றமின்றி செயல்படவும், குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும், எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமின்றி செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சிம்மராசி அன்பர்களே, வியாபார ரீதியான தொடர்புகளின் மூலம் லாபமும் அனுபவமும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை துணையோரின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவு மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான காலகட்டம். கன்னியாராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் சாதகமான சூழல் அமையும். நிர்வாகத்துறையில் செய்யும் மாற்றங்களால் லாபம் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள். துலாம் ராசி அன்பர்களே, குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். குடும்பத்தில் பழைய நிகழ்வுகளின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மேம்படுகின்ற நாள். மனதில் ஒருவிதமான சோர்வு உங்களுக்கு உண்டாகும். மனை தொடர்பான பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சுய தொழிலில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விவசாய பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும். பணிகளை விரைந்து செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குறிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சேலரி ஹைக்கெலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 2வது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆர்டர்ஸ்லாம் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலம். தனுசு ராசி அன்பர்கள், குறுகிய தூர பயணங்களால் மாற்றங்கள் உண்டாகும். வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் அமையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும்.
நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். எதிர்பாராத சுபவிரயங்கள் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும். சுபவிரயங்கள் அப்படின்னு பார்த்தா வீடு கட்டுறது, திருமணம் ஆகாமல் இருந்தால் இப்போது திருமணம் நடக்கிறது, இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 8. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். தனுசு ராசி பூராட நட்சத்திரம் பெண்ணாக இருந்தால் இப்போது திருமணம் நடைபெறும், அதுவும் காதல் திருமணம். உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயங்கள், திருமணம் நடந்தேறும். மகர ராசி அன்பர்களே, தொழிலில் புதிய நபர்களின் முதலீடுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். விவாதங்களினால் புகழடைவீர்கள். தாய் வழி உறவினர்களின் மூலம் கவலைகள் நீங்கும். பொதுக்கூட்ட பேச்சுகளில் ஆதரவான சூழல் உண்டாகும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். நண்பர்களுடன் கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. மகர ராசி சனி வந்து, சனி அவருடைய வீடு அது, அதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள், சுப பலன்கள் தான் கொடுப்பார் சனி பகவான். அசுப பலன்கள் கொடுக்க மாட்டார், ஏன்னா சனிக்கு சொந்த வீடு மகரம் கும்பம். அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் கெடுதல் செய்ய மாட்டார். இருந்தாலும் நீங்கள் தர்பாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புகழடைவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி என்பர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். குறிப்பாக மகர ராசி என்பர்கள் இந்த பவழம் சம்பந்தமான ஒரு மோதிரம் போட்டுக்கிறதோ இல்லை காதில் கடுக்கன் போட்டுக்கிறதோ மிகப்பெரிய சிறந்தது. நான் இது வரைக்கும் யாருக்குமே இந்த கல் சம்பந்தமான விஷயங்களில் சொல்ல மாட்டேன். காரணம், பவழத்துக்கு அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. பவழம் முருகர் சம்பந்தப்பட்டது. கும்பராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் மூலம் நன்மை ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். வெளியூர் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் லாபம் மேம்படுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மீனராசி என்பர்கள், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் அகலும். எதிர்பாராத சில விரயங்களின் மூலம் நெருக்கடியான சூழல் உண்டாகும். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதங்கள் அகலும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்வதும் அவரை நினைத்து எப்பொழுதும் வழிபடுவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா கற்பக விநாயகர் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு அக்ஷய பாத்திரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் நடந்தேறும், வேலை கிடைக்கும், இதர நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடந்தேறும். வாழ்க வளமுடன்.